हम चले वतन நான்கு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு பாதாதா மதுபன் அதிகாரி ஆவதற்காக அடிமைத்தனத்தை விட்டுவிடுங்கள் இன்று முக்கியமாக எதற்காக வந்திருக்கின்றோம் என்று தெரிந்திருக்கிறீர்களா எதிர்காலத்தில் விசேஷங்களை காண்பிக்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்காக வந்திருக்கின்றோம் தன்னை விசேஷ ஆத்மாக்கள் அதாவது விசேஷத்தை காண்பிக்க கூடியவர் என்று நினைக்கிறீர்களா அந்த மாதிரி இதுவரை எந்த குழுவும் செய்து காண்பிக்காத எந்த விசேஷமான காரியத்தை செய்து காண்பிக்க போகிறீர்கள் இதற்காக ஏதாவது திட்டத்தை யோசித்திருக்கிறீர்களா மதிப்புடன் தேர்ச்சி பெறுவதற்கான லட்சியம் மற்றும் தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய லட்சியம் அனைவரு அனைவருடையதாக இருக்கவே இருக்கிறது ஆனால் நீங்கள் விசேஷமாக என்ன புதுமையை காண்பிப்பீர்கள் எந்த ஒரு தடையிலும் மற்றும் எந்த ஒரு காரியத்திலும் கடுமையான உழைப்பு செய்யாமல் அதற்கும் மேல் மற்ற ஆத்மாக்களையும் தடையற்றவராக மற்றும் ஒவ்வொரு காரியத்திலும் உதவியாளராக ஆக்கிக்கொண்டே சுலபமாகவே வெற்றியடைபவராக ஆவீர்கள் மற்றும் ஆக்குவீர்கள் என்ற இந்த புதுமை மற்றும் விசேஷத்தை தான் காண்பிக்க வேண்டும் மற்றும் காண்பிப்பதற்கான நிச்சயத்தை செய்ய வேண்டும் அதாவது எப்பொழுதும் சகஜ யோகி எப்பொழுதும் தந்தையின் அன்பானவர் தந்தையின் காரியத்தில் சக யோகி எப்பொழுதும் அனைத்து சக்திகளையும் தாரணை செய்து கொண்டே அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தி ஆயுதங்கள் ஏந்திய சக்தியாகி தன்னுடைய உருவத்தின் மூலம் நடத்தை மூலம் தந்தையின் சரித்திரம் காரியத்தை பிரத்யம் செய்ய வேண்டும் அந்த மாதிரி உறுதிமொழியை தனக்கு தானே எடுத்திருக்கிறீர்களா சின்ன சின்ன விஷயங்களுக்காக கடுமையாக உழைக்க மாட்டீர்கள் தானே எந்தவொரு மாயாவின் கவர்ச்சிகரமான ரூபத்தின் ஏமாற்றத்தை அடைய மாட்டீர்களே யார் தானே ஏமாற்றம் அடைந்து விடுக அடைந்து விடுகிறாரோ அவர் மற்றவர்களை ஏமாற்றத்திலிருந்து விடுவிக்க முடிவதில்லை நான் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவரின் குழந்தை என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் யாருடைய துக்கத்தையாவது லேசாக ஆக்குபவருக்கு ஒருபொழுதும் ஒரு வினாடி கூட எண்ணம் மற்றும் கனவில் துக்க உணர்வு வர முடியாது ஒருவேளை எண்ணத்தில் துக்க உணர்வு வருகிறது என்றால் சுக கடல் தந்தையின் குழந்தை என்று எப்படி அழைக்கப்படுவீர்கள் தந்தையின் மகிமை செய்கையில் சுக கடல் நீங்கள் சில நேரம் துக்க உணர்வும் வந்துவிடுகிறது என்று எப்பொழுதாவது வர்ணிக்கிறீர்களா தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் இல்லையா துக்கத்தின் உணர்வு வருகிறது என்றால் எங்கேயோ மாயா ஏமாற்றி விட்டிருக்கிறது எனவே அந்த மாதிரி உறுதிமொழி எடுக்க வேண்டும் சக்தி ரூபமாக நீங்கள் இல்லையா என்ன சக்தி எப்படி கிடைக்கும் ஒருவேளை எப்பொழுதும் புத்தியின் சம்பந்தம் ஒரே ஒரு தந்தையோடு மட்டும் இணைக்கப்பட்டிருக்கிறது என்றால் சம்பந்தத்தின் மூலம் அனைத்து சக்திகளின் ஆஸ்தி அதிகாரத்தின் ரூபத்தில் அவசியம் பிராப்தியாகிறது ஆனால் அதிகாரி உரிமையுள்ளவர் என்று புரிந்து ஒவ்வொரு காரியமும் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் சொல்வதிலும் மற்றும் எண்ணத்திலும் கேட்க வேண்டும் என்ற ஆசை இருக்காது அதிகாரம் பிராப்தி ஆகாத காரணத்தினால் ஆங்காங்கே ஏதேனும் அடிமைத்தனம் இருக்கிறது அடிமைத்தனம் இருக்கும் காரணத்தினால் அதிகாரம் பிராப்தி ஆவதில்லை தன்னுடைய உடல் உணர்வின் அடிமைத்தனம் பழைய சம்ஸ்காரத்தின் அடிமைத்தனம் ஏதாவது குணத்தின் தாரணை குறைவின் காரணமாக பலமற்ற நிலை மற்றும் பலகீனத்தின் அடிமைத்தனம் என அப்படி எதுவாக இருந்தாலும் அதிகாரத்தை சக்தி நிலை அனுபவம் செய்ய முடிவதில்லை எனவே நான் அடிமை இல்லை அதிகாரிகள் என்று எப்பொழுதும் நினைத்து கொள்ளுங்கள் பழைய சம்ஸ்காரங்களின் மீது மற்றும் மாயாவின் மீது வெற்றி அடையும் அதிகாரியாக இருக்கிறேன் நம்முடைய உடலின் உணர்வு மற்றும் உடலின் சம்பந்தம் மற்றும் தொடர்பு எதுவாக இருந்தாலும் அதன் மேல் வெற்றி அடையக்கூடிய அதிகாரியாக இருக்கிறேன் ஒருவேளை இந்த அதிகாரியாகும் நிலை எப்பொழுதும் நினைவில் இருக்கிறது என்றால் தானாகவே அனைத்து சக்திகளின் பிராப்தியின் அனுபவம் ஏற்பட்டு இருக்கும் அதிகாரி நிலை மறந்து விடுகிறதா யார் அடிமையாக இருப்பாரோ அவர் எப்பொழுதும் யாசித்து கொண்டே இருப்பார் அதிகாரியாக இருப்பவர் எப்பொழுதும் அனைத்து பிராப்திகளின் சொரூபத்தில் இருக்கிறார் தந்தையிடம் இருக்கும் அனைத்து சக்திகளின் பொக்கிஷம் யாருக்காக இருக்கிறது அப்படியானால் யாருடைய பொருளோ அதை அவர் அடையவில்லை என்றால் அதை எப்படி அனைத்து சக்திகளும் நம்முடைய பிறப்புரிமை என்ற இந்த போதை எப்பொழுதும் இருக்கட்டும் அப்படி அதிகாரியாகி நடந்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி புத்தியில் எப்பொழுதும் உயர்ந்த எண்ணம் இருக்க வேண்டும் ஒருவேளை எண்ணம் உயர்வாக இருக்கிறது என்றால் வார்த்தை மற்றும் காரியத்திலும் எனவே எண்ணத்தை உயர்வானதாக ஆக்குங்கள் மற்றும் எப்பொழுதும் சர்வசக்திவான் தந்தையுடன் புத்தியின் தொடர்பு இருக்கட்டும் அந்த மாதிரி எப்பொழுதும் சங்கத்தின் தொடர்பின் வர்ணத்தில் வர்ணம் வர்ணமயமாக்கப்பட்டிருக்கிறீர்களா அனுபவம் செய்கிறீர்களா அல்லது திரும்பி ஊர் சென்ற பிறகு அனுபவம் செய்வீர்களா யோசிக்க வேண்டுமானாலும் சொல்வதானாலும் செய்வதானாலும் அதிசயமானதாகத்தான் இருக்க வேண்டுமே என்று சாதாரணமானதாக இருக்கக்கூடாது என்று எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை சாதாரண எண்ணத்தை வைத்தீர்கள் என்றால் பிராப்தியும் சாதாரணமாகவே இருக்கும் எப்படி என்னமோ அப்படித்தானே படைப்பும் இருக்கும் இல்லையா ஒருவேளை என்னமே உயர்ந்ததாக இல்லை என்றால் நீங்கள் படைக்கக்கூடிய உங்களுடைய புது உலகத்தின் பதவியும் சாதாரணமானதாகத்தான் கிடைக்கும் எனவே உருவான என்னுடைய எண்ணம் சாதாரணமானதா அல்லது உயர்ந்ததா என்று எப்பொழுதும் சோதனை செய்யுங்கள் சாதாரண எண்ணத்தையும் மற்றும் நடத்தையையும் பிற ஆத்மாக்கள் செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள் ஒருவேளை சர்வ சக்திவானின் குழந்தை ஆன பிறகும் சாதாரண எண்ணம் மற்றும் காரியம் நடந்தது என்றால் உயர்ந்த நிலை மற்றும் விசேஷமாக என்ன இருந்தது நான் விசேஷ ஆத்மா ஆவேன் இந்த காரணத்தினால் என்னுடைய அனைத்தும் விசேஷமானதாக இருக்க வேண்டும் தன்னுடைய மாற்றத்தின் மூலமாக ஆத்மாக்களை தன் பக்கம் மற்றும் தன்னுடைய தந்தையின் பக்கம் கவர்ந்திழுக்க முடிய வேண்டுமே என்று தன்னுடைய உடலின் பக்கம் அல்ல தன்னுடைய தன்னுடையது என்றால் ஆத்மாவின் ஆன்மீகத் தன்மையின் பக்கம் உங்களுடைய மாற்றம் உலகை மாற்றத்தில் கொண்டு வரும் உலக மாற்றம் கூட உயர்ந்த ஆத்மாக்களின் மாற்றத்திற்காக காத்து கொண்டிருக்கிறது மாற்றத்தையோ கொண்டு வர வேண்டும் இல்லையா அல்லது சாதாரண வாழ்க்கையே நன்றாக இருக்கிறதா இந்த நினைவு உள் உணர்வு மற்றும் பார்வை இம்மூன்றும் ஆன்மீகமானதாக ஆகிவிட்டது என்றால் இந்த உலகத்தின் ஒவ்வொரு நபரோ எந்த ஒரு பொருளோ உங்களை கவர்ந்திழுக்க முடியாது ஒருவேளை கவர்ந்திழுக்கிறது என்றால் நினைவில் உள் உணர்வில் மற்றும் பார்வையில் ஆன்மீகத்தன்மையின் குறை இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குறையை ஒரு நொடியில் மாற்றத்தில் கொண்டு வர வேண்டும் இந்த குரூப் ஒரு நொடியில் தன்னுடைய சம்ஸ்காரம் மற்றும் எண்ணத்தை மாற்றத்தில் கொண்டு வந்து காண்பிக்க வேண்டும் என்ற இந்த தான் காண்பிக்க வேண்டும் அந்த மாதிரி தைரியம் இருக்கிறதா யோசிப்பதில் கூட இவ்வளவு நேரம் செலவாகிறது ஆனால் செய்வதில் இவ்வளவு நேரம் எடுக்க வேண்டாம் அந்த மாதிரி தைரியம் இருக்கிறதா இந்த குரூப் துணிச்சலான குரூப் ஆகும் அப்படி யார் துணிச்சலை வைப்பவர்களோ அவர்களுடன் தந்தை எப்பொழுதும் சகயோகியாக இருப்பார் எனவே எப்பொழுதும் துணிச்சலை விடக்கூடாது தைரியம் மற்றும் உற்சாகம் எப்பொழுதும் இருக்கட்டும் தைரியத்தினால் எப்பொழுதும் முகமலர்ச்சியுடையவர்களாக இருப்பீர்கள் உற்சாகத்தினால் என்னவாகும் உற்சாகம் எதை அளிக்கிறது சோம்பேறித்தனத்தை சோம்பேறித்தனம் கூட முக்கியமான விகாரம் ஆகும் முயற்சி செய்பவர் முயற்சி செய்யும் மார்க்கத்தில் செல்ல ஆரம்பித்திருக்கிறார் அவர்களின் எதிரில் தற்சமயம் மாயா சோம்பேறித்தனத்தின் ரூபத்தில் விதவிதமான முறைகளில் முற்றுகையிட வருகிறது எனவே இந்த சோம்பேறித்தனத்தை அளிப்பதற்காக எப்பொழுதும் உற்சாகத்தில் இருங்கள் வருமானம் செய்ய வேண்டும் என்று எப்பொழுது யாருக்காவது உற்சாகம் ஏற்பட்டால் பிறகு சோம்பேறித்தனம் அழிந்து விடுகிறது இப்பொழுது கூட ஏதாவது ஒரு காரியத்திற்காக தன்னுடைய உற்சாகம் இல்லை என்றால் அவசியம் சோம்பேறித்தனம் இருக்கும் எனவே சோம்பேறித்தனத்தின் வசமாகி மற்றும் உயர்ந்த காரியம் செய்வதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடுகிற மாதிரி ஒருபொழுதும் உற்சாகத்தை குறைக்க கூடாது சோம்பேறித்தனம் கூட அநேக விதமானதாக இருக்கிறது இது தும்பாரா ஏன் ஆப்ஜெக்ட் ஈ ஹேஸ் एक गीता है भले राजयोग है ने बच्चे है। कैसे है राजयोग बिल्कुल सहज है कि बाप को तो याद दो तो ये वैसा मिलेगा तो ओम शादी